بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم أكثروا من ذكر هذه اللذات صدق رسول الله صلى الله عليه وسلم إلا بغلم الله كي ورتاها الحمد لله أن الله سبحانه وتعالى إنيتنا يتربن ஏகன் சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுள்ளவன் அந்த அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தனது மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக புனித ஜுமாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹுடைய கட்டளைகள் இஸ்லாமிய விழுமியங்கள் அனைத்துமே ஒரு மனிதனுடைய சக்கராத் வரைதான் செல்லுபடியாகும் ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் இன்று வெள்ளிக்கிழமை அசருடைய நேரம் சக்கராத்தை அடைந்தால் அசரை தொழுதுவிட்டு
உயிர் பிரிந்து விட்டது என்று வையுங்கள், அதோடு அவர் மீது தொழுகை கடமை இல்லை, இனி குர்ஆன் ஓத தேவையில்லை, இனி சதக்கா ஜகாத் ஹஜ் எதுவுமே கடமை இல்லை. ஏனென்றால் மூடப்பட வேண்டிய வாசல் மூடப்பட்டு விட்டது, திறக்கப்பட வேண்டிய வாசல் திறந்து விட்டது. கண்ணால் இவ்வளோ காலம் இவைகளையெல்லாம் பேசினோமோ கேட்டோமோ அனைத்தையும் நேரடியாக அவர் பார்த்து விட்டார். பார்த்ததற்கு பிறகு தொழுகையும் இல்லை, நோன்பும் இல்லை, ஜகாத்தும் இல்லை, எதுவும் இல்லை. அனைத்துமே நம்முடைய சக்கராத் வரையும் தான் சகோதரர்களே. அல்லாஹ் தௌபாவுக்கு இரண்டு வாசல்களை வைத்திருக்கின்றார். ஒரு மனிதன் திருந்துவதற்கு இரண்டு போர்டர்கள் தான் இருக்கிறது, அதற்கு பிறகு திருந்தியும் பிரயோஜனம் கிடையாது. அந்த இரண்டையும் கண்ணால் கண்டதற்கு பிறகு நான் சாய்ந்த மருதின் அவுளியாவாக மாறப்போகிறேன் என்று நீ சொன்னாலும் உன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். நான் ஆக சிறந்த இறைநேசராக மாறப்போகிறேன் என்றாலும் இதற்கு பிறகுதான் நான் தொடங்கப் போகிறேன் தொழுகையை என்று நீ கதறினாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். முதலாவது வாசல் முழு உலகத்திற்குமான வாசல், முழு உலகத்திற்குமான வாசல் சகோதரர்களே. கடந்த 3-4 ஆண்டுகளாக வானம் அந்த குழப்பத்தில் தான் இருக்கிறது. சென்ற வருடமும் சூரிய கிரகணம் ஏற்பட்டது, அதற்கு முந்திய ஆண்டும் சூரிய கிரகணம் ஏற்பட்டது, டிசம்பர் மாதமும் சூரிய கிரகணம் ஏற்பட்டது. இந்த சூரிய கிரகணம் ஆராய்ச்சி செய்வதற்குரிய ஒன்றல்ல. சூரிய கிரகணத்தை வைத்து எவ்வளோ சூரியன் மறைந்தது என்று நீ ஆராய்ச்சி செய்வாயாக இருந்தால் உன்னை விட பெரிய ஒரு மடையன் உலகத்தில் கிடையாது. சூரிய கிரகணம் வந்தது உன்னை பயத்தாட்டுவதற்கு, உன்னை பயத்தாட்டுவதற்குத்தான் சூரிய கிரகணம் வந்தது. இன்னல்லாஹ யுஹவ்விஃபு இபாதா, சூரிய கிரகணத்தின் மூலம் அல்லாஹுடைய நோக்கம் மனித சமூகத்தை பயத்தாட்டுவது. நெருங்கிவிட்டது, தயாராக தௌபா செய், உலகத்தை அழிக்கப் போகிறேன், தயாராகிவிடு என்ற எச்சரிக்கை தான் சூரிய கிரகணம். இதே சூரியன்தான், கிழக்கில் உதித்த இதே சூரியன் ஒரு நாள் காலையில் எழும்பி பார்ப்போம் மேற்கில் உதித்திருக்கும். அன்றோடு தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டு, அதற்கு பிறகு யாருடைய ஈமானும் பிரயோஜனம் அளிக்க. அதற்கு பிறகு நான் பள்ளிவாசல் முன்சஃபில் நான் இருந்து தொடர் தொழுகையாளியாக இருக்க போறேன், பிரயோஜனம் அளிக்க. காஃபிர் காஃபிர் தான், முஃமின் முஃமின் தான், முனாஃபிக் முனாஃபிக் தான். இந்த சூரியன் உதித்ததோடுதான், மேற்கில் சூரியன் உதித்ததோடுதான் அல்லாஹ் தாபத்துல் அர்த் என்ற ஒரு மிருகத்தை வெளியாக்குவார். வைதா வகஅல் கவுல் அக்ரஜினா லஹும் தாபத்தம் மினல் அர்த். இந்த தாபத்துல் அர்த் என்ற மிருகம் ஒன்று சஃபா மலையிலிருந்து வெளிவரும், அல்லது சஃபா மலைக்கு பக்கத்தில் அஜியாத் இருக்கிறது, அஜியாதிலிருந்து வெளிவரும். அந்த மிருகத்துடைய தொழில் என்ன தெரியுமா? எல்லோரோடும் பேசும், மூக்கில் ஒரு அடையாளம் இடும். ஒரு லைஃபான ஹதீஸிலே வந்திருக்கின்றது, அந்த மிருகத்திடம் சுலைமான் அலை சலாத்துடைய மோதிரமும் மூசா அலை சலாத்துடைய அசாவும் இருக்கும்.
அது காஃபிருடைய மூக்கிலே சீல் வைக்கும், நீ காஃபிர். மூமினுடைய மூக்கிலே சீல் வைக்கும், நீ மூமின். இதற்கு பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது. இது உலகத்திற்கான தௌபா. ஒவ்வொரு தனி மனிதருடைய தௌபா சக்கராத்தோடு தௌபாவுடைய வாசல் மூடப்படுகிறது. சகோதரிகளே, இன்று பலரை பார்க்கின்றோம், திடீர் மரணம், திடீர் மரணம். அதைவிட ஒரு படி சென்று மரணத்தை வரவழைக்கும் ஒரு கூட்டம், தற்கொலை. மரணத்தையே வரவழைக்கும் ஒரு கூட்டம் முஸ்லிம் கிராமங்களில் நடப்பதுதான் ஆச்சரியம். நேற்றிரவும் ஒருவர் மரணத்தை வரவழைத்திருக்கிறார். சென்ற கிழமையும் ஒரு பெண் மரணத்தை வரவழைத்திருக்கிறார். முஸ்லிம் கிராமங்களில் சகோதரர்களே, ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். மார்க்கம் குறைய குறைய இவைகள் நடக்கும். இஸ்லாம், இஸ்லாமிய அறிவு குறைய குறைய நடக்கும். இதைவிட ஆச்சரியம், ஜனவரி 1ஆம் தேதி அம்பாறை மாவட்டத்திலே மிக முக்கியமான ஒரு ஹோட்டலிலே, முஸ்லீம் ஊரிலே முர்த்தத்துகளின் மகாநாடு நடந்திருக்கிறது. அந்த மகாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் முஸ்லீம் பெண்கள். முஸ்லீம் பெண்கள் முர்த்தத்துகள் தற்பொழுது 500 இந்த இலங்கையில் தாண்டி இருக்கிறார்கள். அவர்களின் மாநாட்டை முஸ்லீம் ஊரிலே வைத்து காட்டுவோம் என்று காட்டியிருக்கிறார்கள். எதையும் செய்யுங்கள் சகோதரர்களே, பரவாயில்லை. பெண்கள் எங்கு போகிறார்கள் என்று கொஞ்சம் பாருங்கள், என்ன மகாநாடு என்று பாருங்கள். சக்கராத்து வரை நீங்கள் காட்ட வேண்டிய கூத்துகளை எல்லாம் காட்டலாம், அனைத்தையும் செய்யலாம். நீங்கள் ரசூலுல்லாவுக்கு மகாநாட்டிலே கவலை அதுதான். நானும் இந்த அம்பாறை மாவட்டத்தில் பிறந்தவன் என்பதால் தான் இதை பேசுகிறேன். இது முழு உலகத்திலும் பிரபலியம் அடைந்து விட்டது. இந்த மகாநாடு முஸ்லீம் பெண்களால் நடத்தப்பட்ட மகாநாடு சகோதரர்களே. அந்த பெண்கள் அவர்களை அழைத்திருக்கிறார்கள், நாங்கள் இஸ்லாத்தை விட்டு மதம் மாறப்போகிறோம். ஜனவரி 1ஆம் தேதி 2020 எங்களுடைய ஊரில் தான் இந்த மகாநாட்டை நடத்த வேண்டும் என்று அக்கரைப்பற்றுக்கும் சாய்ந்தமருதுக்கும் இடையிலுள்ள ஊரிலே வைத்து அந்த மகாநாடு முழு உலகத்துக்கும் பிரபலியம் அடைந்திருக்கின்றது. கண்ணியமிக்க சகோதரர்களே, நாம் ஒரு பக்கம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், இன்னொரு பக்கம் மொளம் கிழிந்து கொண்டிருக்கிறது. முருத்தத்தின் பக்கம் நமது சமூகம் சென்று கொண்டிருக்கின்றது. அவர் போய் பேசியதோடு தான் தெளிவு கிடைக்கிறது. நமது ஊர்களிலும் முருத்தத்துகள் இருக்கிறார்களா, நாஸ்திகர்கள் இருக்கிறார்களா? நாம் நினைத்தோம் இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறார்கள், முஸ்லீம்கள் தான் நமது ஊரிலே வாழ்கிறார்கள் என்றால், அதுவும் வித்திட்டு வளர்ந்து மகாநாடு வைக்கும் அளவுக்கு முன்னேறி வந்திருக்கிறது. சகோதரர்களே, நான் மாத்திரம் கவலை அடைந்து சரிவராது, ஒவ்வொரு முஸ்லீமும் இதை பற்றி சிந்தியுங்கள், கவலைப்படுங்கள். அனைத்து மகாநாடும் உங்களுடைய சக்கராத்துவரை செய்யுங்கள். இஸ்லாத்துக்கு எதிராகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எதிராகவும் செய்யலாம். ஆனால் எப்பொழுது சக்கராத் வந்து விடுமோ அன்றிலிருந்து வாழ்க்கை வித்தியாசம் சகோதரர்களே. அந்த பொழுதிலிருந்து கண்ணுக்கு சாய்ந்தமருது தெரியாது, கண்ணுக்கு நிந்த ஊர் விளங்காது, கண்ணுக்கு அக்கறை பற்று விளங்காது. கண்ணுக்கு விளங்குவதெல்லாம் மலக்குகளும், கண்ணுக்கு விளங்குவதெல்லாம் சொர்க்கமும், கண்ணுக்கு விளங்குவதெல்லாம் நரகமும் சகோதரர்களே. கட்டைகள் மாத்திரம்தான் ஊரிலே இருக்கும், பொடி மாத்திரம்தான் ஊரிலே இருக்கும், கண்ணுக்கு விளங்குவதே வித்தியாசமானது. எனவே சகோதரர்களே, நாளையோ மறுநாளோ அடுத்த வருடமோ இந்த ஆண்டோ அல்லாஹுவை சந்திக்க தயாராக இருங்கள் சகோதரர்களே. எச்சரிக்கைகள் அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கிறது. நல்லவர்களாக வாழ்வோமாக இருந்தால், அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களாக வாழ்வோமாக இருந்தால், தொழுகைகள் தவறாமல், வட்டியில் ஈடுபடாமல், ஹராத்தில் ஈடுபடாமல் நல்லவர்களாக வாழ்வோமாக இருந்தால் சகோதரர்களே,
எங்களை விட சீதேவிகள் யாருமே கிடையாது. முதல் அம்சம் நம்முடைய சக்கராத், நம்முடைய உயிர் பிரியும் தருணம். நாம் சீதேவி என்பதற்கு முதல் அடையாளம் மலக்குல் மௌத் வந்து சொல்லுவார், மனிதனே உனக்கு அல்லாஹ் சலாம் சொன்னான், உனக்கு அல்லாஹ் சலாம் சொன்னான். அல்லதீன தத்வஃபாஹுமுல் மலாயிகது தய்யிபீன் சலாமுன் அலைக்கும் பிமா அமில்தும் சலாமுன் அலைக்கும். நல்லடியார்களுடைய மௌத்துடைய நேரம் மலக்குல் மௌத் வந்து சொல்லுவார், உனக்கு அல்லாஹ் சலாம் சொன்னார். அதோடு கண் மூடிவிடும், அதோடு தெளிவு கிடைத்துவிடும், அதோடு சந்தோஷம் ஆரம்பம். சகோதரிகளே, நினைக்காதீர்கள் தொழுகையாளிகளை பார்த்து உலகத்தில் மார்க்கத்தோடு வாழ்கிறார்களா, அந்த சுபகு கெளும்பி பள்ளிக்கு செல்கிறார்களா, இவர்கள் மடையர்கள் அல்ல. குர்ஆனை பாடமாக்கி வைத்திருக்கிறார்களா, ஜக்காத்தை சரியாக கொடுக்கிறார்களா, வட்டி தேவையில்லை, பினான்ஸ் தேவையில்லை, ஹராம் தேவையில்லை, எந்த வட்டியோடும் தொடர்பில்லை என்று ஊரிலே வாழ்கிறார்களா, இவர்களை பார்த்து மடையர்கள் நினைத்து விடாதீர்கள். அவர்கள்தான் புத்திசாலிகள், அவர்கள்தான் புத்திசாலிகள். பிள்ளைகளுக்கு குர்ஆனை கொடுத்து விட்டார்களா? போய் யோசிக்கிறோம், ஏன் படிக்க வைக்கல பிள்ளைய, ஏன் ஓதுவிச்சாய், ஏன் ஹாபிஸ் ஆக்கினாய், ஏன் ஆலிமாக்கினாய், என்ன சம்பளம் இவருக்கு, எவ்வளோ பணம் கிடைக்கும். நீங்கள் அவ்வாறு கேட்கலாம், ஆனால் அவர் கொடுத்ததும் எடுத்ததும் எவ்வளோ பெருமதி என்பதை கண்ணை பொத்தும் சமயம் விளங்கிக் கொள்வார் அல்லாஹுடைய சலாமால். அல்லாஹுடைய சலாம் முதல் ஹதியாவே அதுதான் சகோதரிகளே. அல்லாஹ்வுடைய சலாம் கிடைத்தால் அல்லதீன தத்வஃபாஹுமுல் மலாயிகா தய்யிபீன் சலாமுன் அலைக்கும் உதுகுலுல் ஜன்னத பிமா குந்தும் தஅமலூன். அல்லாஹ்வுடைய சலாம் கிடைக்கும். இரண்டாவது இன்பம், உயிரை எடுக்க வருவாரே மலக்குல் மௌத், இவர் திரும்ப தொடங்குவார், என்னுடைய சலாமும் உனக்கு. ஃபஅம்மா இன் கான மின் அஸ்ஹாபில் யமீன் ஃபஸலாமுல் லக மின் அஸ்ஹாபில் யமீன். அவ்வளோ இக்கட்டான நேரம், சொந்த மகன் கூட உன்னை பார்க்க வரமாட்டார், மனைவி கூட நீ சக்கராத் என்றால் தூக்கி தலவணியிலே வைத்து விடுவாள். எந்த மனைவி, கணவன் சக்கராத் என்று தெரிந்து மடியில் வைத்திருந்த மனைவி இருக்கிறாள், தூரமாகி நிற்பார்கள் எல்லோரும். ஆனால் மலக்குல் மௌத் வந்து சொல்லுவார், உனக்கு சலாம். فَأَمَّا إِنْ كَانَ مِنْ أَصْحَابِ الْيَمِينِ فَسَلَامٌ لَكَ مِنْ أَصْحَابِ الْيَمِينِ. உனக்கு சலாம். ரெண்டாவது ஹதியா, ரெண்டாவது டிகிரி, சக்கராத்தில் கிடைக்கும் 20 டிகிரி இருக்கு. சக்கராத்தில் கிடைக்கும் 20 வகையான டிகிரிகள். சொர்க்கத்தை பற்றி பேசவில்லை சகோதரர்களே, கபரை பற்றி பேசவில்லை, அதெல்லாம் அடக்கியதற்கு பிறகு. நீ ஒரு முஸ்லீமாக வாழ்ந்தால், நீ ஒரு மூமினாக வாழ்ந்தால், நீ அல்லாவுக்கு துரோகம் செய்யாமல் வாழ்ந்தால், உனது உடம்பு ஊரில் கட்டிலில் இருக்கும் பொழுதே உனக்குள்ள வெகுமதிகள் இவைகள். முதலாவது வெகுமதி அல்லாஹ்வுடைய சலாம். இரண்டாவது வெகுமதி மலக்குல் மௌத்துடைய சலாம். மூன்றாவது வெகுமதி என்ன தெரியுமா? வன்னாசிஆதி கர்கா வன்னாஷிதாதி நஷ்தா
வன்னாஷிதாதி நஷ்டா. மூன்றாவது வெகுமதி, சுவர்க்கத்துடைய ஒரு கொப்பை கொண்டு வந்து உனது மூக்கிலே வைப்பார் மலக்குல் மவுத். சொர்க்க வாடையை அடைந்த உன்னுடைய உயிர் மிக வேகமாக வெளிவர துடிக்கும். சொர்க்கத்துடைய கதவை திறந்தாலே 70 ஆண்டுகள் வாடையடிக்கும். சுவர்க்கத்துடைய ஒரு மரத்துடைய கம்பை கொண்டு வந்து உனது மூக்கில் வைத்தால் உனது உயிர் துடிக்கும் வெளிவருவது. நாலாவது இன்பம், உடனே உனது கண்ணுக்கு நீ சுவர்க்கத்தில் செல்லும் அந்த இடம் உடனே காட்டப்படும். நாலாவது இன்பம். மூணாவது இன்பம் வன்னாஷிதாதி நஷ்டா. மூக்கிலே கொண்டு வந்து சொர்க்க மரத்துடைய ஒரு கம்பு, ஊதுடைய கம்பு வைத்ததோடு உண்ட உடம்பில் இருந்த உயிர் துடிக்கும். எப்படா வெளியே வாரது? நாலாவது உடனே உனது சொர்க்கத்துடைய மாளிகை இன்பம் எல்லாமே காட்டப்படும். இந்த நேரம்தான் ஐந்தாவது இன்பம். சகோதரர்களே, உயிர் பிரியவில்லை இன்னும். நீ கஷ்டத்திலே இருக்கிறாய். குடும்பம் சொல்லுகிறது தொண்டைக்குள் கிடக்கிறது, தொண்டைக்குள் இருக்கிறது. குடும்பம் பிள்ளைகள் சொல்லுகிறது நீ இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பாய். ஐந்தாவது இன்பம்தான் சகோதரர்களே, மலக்குகளுடைய படை உன்னை நோக்கி வர ஆரம்பிக்கும். மலக்குகளுடைய படை, நீ இந்த ஊருடைய தலைவர் என்று வையுங்கள். நீங்கள் சாய்ந்த மருதுக்கு சேவை செய்த மகான் ஒரு நாளும் முழு சாய்ந்த மருது போனது மையத்துக்கு வராது. முழு கடைகளும் அடைக்கப்பட்டு உனது ஜனாசா எடுக்கப்படாது. சரி, முழு சாய்ந்த மருது உனது மையத்துக்கு வந்தாலும் 20,000ஐயும் தாண்டார், 20,000ஐயும் தாண்டார். ஆனால் அல்லாஹ் நன்றியுள்ளவன். உனது மையத்துக்கு வரும் மலக்குகள் இருக்கிறார்களே, தொகை தெரியாது. மதீனாவிலே வாழ்ந்த ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிவிட்டார். 7 வருடம் சகோதரர்களே இஸ்லாத்துக்காக பாடுபட்டவர். இவர் மௌத்தானதோடு மலக்குகள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவருடைய மௌத்துடைய செய்தி கேள்விப்பட்டு அல்லாஹுடைய அருஷ் நடுங்கியது. இவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்கு 70,000 மலக்குகள் வந்திருந்தார்கள். எத்தனாயிரம்? 70,000. சொல்கிறார்கள் சஹாபாக்கள், ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு கொழுத்த சஹாபி, மிக உயரமான சஹாபி. ஆனா நாங்க மையத்தை தூக்கி தோல்ல வைத்ததுதான் கொஞ்சம் கூட பாரமில்லை. அவருடைய வீட்டிலிருந்து கபரிஸ்தான் வகி வரைக்கும் 70,000 மலக்குகளுடைய தோளிலே ஜனாசா சென்று விட்டது. அல்லாஹ் கைவிட மாட்டான். அல்லாஹ் இதைத்தான் சூரத்துல் வாக்கியாவிலே சொல்கிறான், فلولا إذا بلغت الحلقوم وأنتم حينئذ تنظرون ونحن أقرب إليه منكم ولكن لا تبصرون. الله سبحانه உங்களுடைய உயிர் தொண்டைக்குள்ளே எத்தினால் فلولا إذا بلغت الحلقوم உயிர் தொண்டைக்குழியை எத்தினால் நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆனால்
ونحن أقرب إليه منكم ولكن لا تبصرون உங்களுக்கு நாங்கள் தான் மலக்குகள் தான் நெருக்கமாக இருப்போம் உங்களுக்கு விளங்கார். ஆறாவது இன்பம் சகோதரர்கள், ஏழாவது இன்பம் வந்த அவ்வளோ மலக்குமார்களுடைய முகமும் வெண்மையான முகம், வியதுல் வுஜூ, உன்னுடைய உயிரை எடுத்து செல்வதற்காக வந்தார்களே அவ்வளோ மலக்குமார்களுடைய முகமும் வெள்ளையான முகம், நீ பார்த்ததோடு சந்தோஷப்படுவாய், உன்னை வரவேற்க இவ்வளோ மலக்குகளா. எட்டாவது இன்பம், அவ்வளோ மலக்குகளும் உன்னை சுத்தி நின்று உனக்கு ஆறுதல் சொல்லுவார்கள். அல்லாஹ் அதையும் குர்ஆனிலே சொல்கிறார், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு ஸும்மா இஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون சகோதரர்களே, ஃபித்னாக்கள் வரும், உலகத்தில் குழப்பம் வரும், இந்தியா அடைந்திருக்கும் குழப்பம் நாம் அடையவில்லை, இந்தியா முஸ்லீம்கள் அடைந்திருக்கும் குழப்பம் நாம் அடையவில்லை, உலகம் ஒரு குழப்பத்தை சந்திக்கும் ஆகப்பெரிய குழப்பம் தஜ்ஜாலுடைய குழப்பம், முர்த்ததாகிக்கொண்டே இருப்பார்கள் முஸ்லீம்கள் எல்லாம். ஆனால் உறுதியாக இருக்க வேண்டும் சகோதரர்களே, உறுதியாக இருக்க வேண்டும். என்ன குழப்பம் வந்தாலும் என்னுடைய இஸ்லாத்தை நான் விடமாட்டேன். நபி அவர்கள் சொன்னார்கள், உன்னை துண்டு துண்டாக வெட்டினாலும் உன்னை நெருப்பில் போட்டு எரித்தாலும் களிமாவை மட்டும் விட்டு விடாதே, உன்னை துண்டு துண்டா வெட்டிட்டாங்க பரவாயில்லை, நீ அப்படியே போயிடு களிமாவோட, உன்னை உயிரோடு நெருப்பில் போட்டு எரித்தார்கள் பரவாயில்லை களிமாவை விட்டு விடாது. ஃபித்னா கூடி கூடிதான் முர்தத், இஸ்லாத்தில் சந்தேகம், அல்லாவில் சந்தேகம், ரசூலில் சந்தேகம், கபரில் சந்தேகம், மௌத்தில் சந்தேகம், சொர்க்கத்தில் சந்தேகம். சகோதரர்களே, மூர்த்த அல்லாஹ் சொல்கிறான், மேல பேசுறது நித்தாடுகளை ஜும்மா உதயில அமெரிக்குது, தயவு செஞ்சு மேல உள்ளவங்க பேசுறது நித்தாட்டு, இல்லாட்டி பிள்ளைகளை வெளியே அனுப்புங்க. எல்லாரும் ஜும்மாவும் பழுதாயிடுமே, யார் சரி மேல போய் நித்தாட்டுங்க, ஜும்மா ஓதையிலாம இருக்கு. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த சக்கராத்தில் இருக்கும் பொழுது إِنَّ الَّذِينَ قَالُوا رَبُّنَا اللَّهُ ثُمَّ اسْتَقَامُوا اللَّهُ ஒருவன் என்று சொல்லி அதில் இஸ்திகாமத் நிரந்தரமாக இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், تَتَنَزَّلُ عَلَيْهِمُ الْمَلَائِكَةُ اللَّهُ மலக்குகள் இறக்குவான் சக்கராத்திலே, அந்த மலக்குகள் பக்கத்தில் இருந்து ஆறுதல் சொல்லுவார்கள், அல்ல தகாஃபு வல தஹ்சனு, பயப்படாதீர்கள் சஞ்சலப்படாதீர்கள், வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி லதி குன்தும் துஅதுன், வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்குது நன்மாராயம் பெறும். நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா,
உலகத்திலேயும் உங்களுடைய நேசர்கள் நண்பர்கள் நாங்கள், ஆகரத்திலையும் நாங்கள் தான் உங்களுக்கு நண்பர்கள். பயப்படாது. இப்பதான் சகோதரர்களே இவ்வளோ சந்தோஷங்களை அடைஞ்சிதான் உடம்பில் இருந்த உயிர் மிக இலேசாக வாயால வெளிவரும். மிக இலேசாக இவ்வளோ இன்பத்தை கேட்டதற்கு பிறகு உயிர் உடம்புல தங்கி இருக்குமா? இப்ப உயிர் வெளியே வந்ததோடு அந்த உயிர் ஒன்பதாவது இன்பம் என்ன தெரியுமா? அந்த உயிருக்கல்லாஹ் ஒரு வாடையை கொடுப்பான், கஸ்தூரி வாடை. கஸ்தூரி வாடை அடிக்க ஆரம்பிக்கும் அந்த உயிருக்கு. வந்த மலக்குகள் ஒரு பிளேட் கொண்டு வந்திருப்பார்கள், கஸ்தூரி பிளேட். அந்த உயிரை தூக்கி அந்த கஸ்தூரி தட்டிலே வைப்பார். பத்தாவது இன்பம். இப்ப உடம்பு வேற உயிர் வேறு. உடம்பு கட்டிலில், உயிர் பிளேட்டில். கஸ்தூரி வாடை அடித்துக் கொண்டே இருக்கும் அந்த இடத்தில் உயிர் வந்து பிளேட்ல இருக்கும் நம் போகல்ல. பதினோராவது இன்பம். மலக்குகள் ஆக விருப்பமான பேரை சொல்லி அழைப்பார். நாங்க பிள்ளைக்கு கூப்பிடுவோமே தங்கம், ஒவ்வொரு பெயர் செல்லம், அது மாதிரி மலக்குகள் தலைய தடாவி தங்கம். ஆக விருப்பமான பெயரை சொல்லி அழைச்சதோட அந்த உயிர் பிளேட்டுக்கு வந்துடும். சுவர்க்கத்துடைய அத்தர் போடப்பட்ட ரௌஹ் ரைஹான் நிறைந்த கஃபன்கள் கொண்டு வரப்பட்டிருக்கும். அனைத்தாலும் அந்த உயிர் சுத்தப்படும். உயிரை சுத்தி எடுத்து உடனே மலக்குகள் சகோதரர்களே பூமியிலிருந்து வானத்தை நோக்கி எடுத்து செல்லுவார்கள். உடம்பு கட்டை சாய்ந்த மருதில் இப்ப உயிர் போகு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், உயிர் எடுத்து போட்டி போட்டுக்கொண்டு மலக்குகள் போவார். பதிமூணாவது இன்பம். வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கிற அவ்வளோ மலக்குகளும் துவா செய்வார்களாம், சீதேவி வா, நல்லடியானே வா, அதோட முடிச்சு உடனே சேவ துவா சலவாத். இப்ப உயிர் முதல் வானத்தை அடையும். முதல் வானத்தை அடைந்ததோடு பதிமூணாவது இன்பம் வானம் அழ ஆரம்பிக்கும். அல்லாஹ் சூரா துஹான்ல சொல்கிறான், இந்த பாவிகளுக்கு வானமும் அழாது பூமியும் அழாது. ஆனால் மூமீன்களுடைய உயிர் போகும் பொழுது வானம் அழும். ஏன்? இப்ப நாம எல்லாம் ஜும்மா தொழுகிறோம். இந்த ஜும்மாவை தொழுத நன்மை மேல போய் ஒவ்வொருவருக்கும் வானத்தில் இடம் இருக்குது, நன்மை போற இடம். எந்த அமல் போறதுக்கு வானத்துல இடம் ஒன்று இருக்கு, அதால தான் போ. உங்களோட அமல் போறதுக்கு வானத்துல இடம் இருக்குது, அந்த இடத்தால இனி அமல் போகாதே என்று அந்த வானம் அழும். இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, 40 நாளைக்கு அழும் வானம். எவ்வளோ பாக்கியவான் சீதேவி, உண்மையான முஸ்லிம் எவ்வளோ பாக்கியசாலி. சகோதரர்களே முதல் வானத்தை எங்கட உயிர் அடைந்ததோடு பூமியுடைய மலக்குகள்
வானத்துடைய மலக்கிடம் உயிரை பாரம் கொடுத்துருவாங்க. இவங்க எடுத்துட்டு போறதில்லை உயிரை, பூமியுடைய மலக்குகள் வானத்துடைய மலக்குகளிடம் உயிரை பாரம் கொடுத்துருவார். இப்ப சகோதரர்களே, ஒவ்வொரு வானத்துடைய கதவும் திறக்கப்பட்டு உயிர் எடுத்து செல்லப்படும். 14வது இன்பம் ஒவ்வொரு வானத்தில் இருக்கும் மலக்கும் நமக்கு துவா செய்வார். சீதேவி வா, நல்லடியானே வா, தொழுகையாளியே வா, இவ்வளோ பெரிய சேவை செய்தவன் வா. ஒவ்வொரு வானத்துடைய கதவும் திறக்கப்பட்டு உயிர் 7வது வானத்தை அடையும். சகோதரர்களே, 16வது இன்பம்தான் எங்களுடைய உயிரோடு அல்லாஹ் பேசுவார். உடம்பு சாய்ந்த மருதில், உடம்பு கட்டை இங்கு கட்டிலில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் உஹதுடைய யுத்தத்தில் முதல் ஷஹீத் அப்துல்லா பின் ஹராம் ரழியல்லாஹு அன் உயிர் பிரிஞ்சிட்டு மகன் ஜாபிர் ரழியல்லாஹு அன் அழுது கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜாபிர், உன்னுடைய வாப்பாவுடைய உயிர் தற்பொழுது அல்லாஹ்வுடன் சென்றது. அல்லாஹ் எல்லோரோடும் திரையோடுதான் பேசுவான், ஆனால் உன்னுடைய வாப்பாவோடு அல்லாஹ் திரையில்லாமல் பேசினான். தமன்னையா அபதி, எனது அடிமையே, உனக்கு என்ன வேணுமோ கேள் தருகிறேன். உன்னுடைய வாப்பா சொன்னார், யா அல்லாஹ், என்னை உலகத்துக்கு திரும்ப திருப்பி அனுப்பி உனக்காக எனது உயிர் தியாகம் செய்கிறேன். அல்லாஹ் சொன்னான், இங்கு வந்த யாரையும் நான் திருப்பி அனுப்பியது கிடையாது என்று சொல்லி உனது வாப்பாவை அல்லாஹ் சொர்க்கத்திலே போட்டான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, 16வது இன்பம்தான் அல்லாஹ் பேசுவார் உயிரோடு. சில உலமாக்கள் சொல்கிறார்கள், அப்பொழுதுதானாம் மலக்குகள் வரவேற்பார்கள் உயிரை திரும்ப வரவேற்பு. யா ஐயதுஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா இர்ஜிஈ இலா ரப்பிக்கி ராதியதம் மர்தியா ஃபத்குலி ஃபீ இபாதி وَدُخُلِي جَنَّتِي. அல்லாஹ் வரவேற்பானாம், அமைதியான ஆத்மாவே, யா ஐயதுஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா, அமைதியான ஆத்மாவே, இர்ஜிஈ இலா ரப்பிக்கி ராதியதம் மர்தியா, வா அல்லாஹ்விடம் வா, பொருந்திக் கொண்டு வா. எனது நல்லடியார்களுக்குள் நுழைந்து கொள், என்னுடைய சொர்க்கத்துக்குள் நுழைந்து கொள். சகோதரர்களே, இப்பதான் அல்லாஹ் சொல்லுவானாம் உயிரை பார்த்து, மலக்குகளே இந்த ரூஹை எல்லீன்களுக்குள் சேர்த்து விடுங்கள். இந்த ரூகை என்பது எங்க இருக்கிறது? 7வது வானத்திலே நல்லடியார்களின் உயிர் இருக்கும் இடம்தான் எல்லியின். அடுத்த இன்பம், இப்ப இல்லியின் உள்ளுக்கு போனா நபிமார்களுடைய உயிர், சித்தீக்களுடைய உயிர், சுஹதாக்களுடைய உயிர், சாலிஹீன்களுடைய உயிரெல்லாம் இருக்கும். சந்தோஷமாக இருப்பார் கொஞ்ச நேரம். ஏன், கீழே உடம்பு இருக்குது, துன்யால இன்னும் உடம்ப குளிப்பாட்டே இல்லை. அங்க போய் தேடுவார்கள், வாப்பாவை, சாச்சாவை, பெரியப்பாவை,
மாமா, இதுக்கு முந்தி மௌத்தான அப்பா நல்லடியார்களாக இருந்தாங்க, இருப்பாங்க. சிலரை காண மாட்டார், கேட்பார் மலக்குகளிடம், எங்க வாப்பாவை காண இல்லை, பெரியப்பாவை காண இல்லை. சொல்லுவார்களாம், அவர்களுடைய இடம் வேறு, அவங்க நல்லடியார்கள் இல்லை, அவர்கள் தொழுகையாளிகள் அல்ல, அவர்கள் மோசமானவர்கள், அவர்களிடம் வேறு. இப்படி இருக்கும் பொழுதுதான் சகோதரர்களே உலகத்திலே ஜனாசாவை குளிப்பாட்ட ரெடியாக்குவாங்க. இப்பதான் அல்லாஹ் உயிரோடனே கீழே அனுப்புறார். ஜனாசா குளிப்பாட்டப்படும் பொழுது சகோதரர்களே பக்கத்தில் உயிர் வந்துடும். கபருக்குள்ள உயிர் வாரதில்லை, ஜனாசா குளிப்பாட்டப்படும் பொழுது பக்கத்தில் உயிர் வந்துவிடும். புகாரியுடைய ஹதீஸ், உயிரை குளிப்பாட்டி சந்தூக்கில் வைத்ததோடு உடம்புக்கு காது கேட்க ஆரம்பிக்கும். உடம்பை குளிப்பாட்டி சந்தூக்கில் வைத்ததோடு மையத்துக்கு காது கேட்க ஆரம்பிக்கும். ரெண்டாவது, அந்த மைய பேச ஆரம்பிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மையத்து சொல்லுதான் நல்ல மையத், அவசரமாக எடுத்துட்டு போங்க கபருக்கு, அவசரமாக எடுத்துட்டு போங்க. கெட்ட மையத் சொல்லுதான் யா வைலஹா, நாசமே, எங்க எடுத்துட்டு போறீங்க என்ன? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மையத் பேசும் சத்தத்தை உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் கேட்கிறது. மனிதனாகிய நீ கேட்க ஆரம்பித்தால் லஸ்ஸுஇக, அதே இடத்தில் மயங்கி விழுந்து விடுவான். 20வது இன்பம்தான் அந்த மையத்து போகும் பொழுது. ஊரில் உள்ளவங்க பேசுவாங்களே, ஒரு நல்லடியான் போறான், ஒரு சீதேவி போறான், குர்ஆனை பாதுகாத்தவன் போறான், இந்த புகழ் சத்தம் காதுக்கு கேட்கும். சகோதரர்களே, இந்த 20 இன்பமும் கபர் அடைய முந்தி. இன்று அசருக்கு பிறகு நீங்க மௌத்தாயிட்டீங்க, உங்களை அடக்குவாங்க சனிக்கிழமை காலை. சனிக்கிழமை காலை கிடையில தான் இந்த 20 இன்பமும். எவ்வளோ பாக்கியசாலிகள் நாங்கள் சகோதரர்களே. கபருடைய இன்பம் வேறு, அதற்கு நான் வேறு ஜும்மா ஓதுகிறேன். சக்கராத்துடைய இன்பம் மாத்திரம், கபருடைய இன்பம் வேறு. அது இது உடம்பை உயிர் பிரிந்ததிலிருந்து உடம்பை சந்துக்கில் ஏற்றி கபருக்கு கொண்டு செல்வதற்கிடையில் உள்ள 20 டிகிரி. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆகவே அல்லாஹ் தந்த இஸ்லாம் நம்பி வாழுங்கள் சகோதரர்களே, நன்மாராயத்தை பெற்று இஸ்லாத்தில் முன்னேறுங்கள் சகோதரர்களே. இஸ்லாத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வழுகாமல், கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகாமல் முன்னேறி கொண்டே இருங்கள். கண்ணை பொத்தியதோடு இன்ஷா அல்லாஹ் இந்த 20 வகையான இன்பத்தையும் அடையலாம். அதனால் சகோதரர்களே, அல்லாஹுடன் தௌபா செய்யுங்கள். ஒவ்வொரு டிசம்பர் வரும் பொழுதும் சுனாமியின் எச்சரிக்கை ஊரை அடைந்தது. அல்லாஹ் எச்சரிக்கைகளை தந்து கொண்டே இருக்கின்றான். சூரிய கிரகணத்தின் எச்சரிக்கை பொடுபோக்காக இருந்து விடாதீர்கள் சகோதரர்களே. தௌபா செய்யுங்கள். தொழாதவர்கள் தொழுகையை தொடங்குங்கள். வட்டியில் தொடர்புள்ளவர்கள் வட்டியை விடுங்கள். அல்லாஹ்வுக்காக வேலை செய்யுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் உயர்ந்த தரஜாவை தருவான், உயர்ந்த அந்தஸ்தை தருவான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எஞ்சியிருக்கும் காலங்களில் சிறந்தவர்களாக, உயர்ந்தவர்களாக, மூமிங்களாக வாழ நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வாயாக.
யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தாயந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்கள் குடும்பத்தாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உண்மையான முஸ்லீம்களாக மூமிங்களாக வாழ தௌஃபிக் செய்வாயாக, சக்கராத்தை லேசாக்குவாயாக, சக்கராத்துடைய இன்பங்களை நசீபாக்குவாயாக, இஸ்திகாமத்தாக எப்படி இஸ்லாத்திலே பிறந்தோமோ இஸ்லாத்திலே மௌத்தாகும் பாக்கியத்தை தருவாயாக, என்ன ஃபித்னாக்கள் வந்தாலும் இஸ்லாத்திலே உறுதியாக இருக்க தௌஃபிக் செய்வாயாக, பெண்களை பாதுகாப்பாயாக, பிள்ளைகளை பாதுகாப்பாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஷ்ஹது அல்லா இலாஹ